உலக நாயகன் கமல்ஹாசன் எடுக்க போகிற மிகப்பெரிய ரிஸ்க் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் ரொம்பவே பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. உலக நாயகன் கமல்ஹாசன் தக்லீஃப் படத்துக்கு பிறகு அன்பறிவு மாஸ்டர்ஸ் இயக்கத்தில் தன்னுடைய 237வது திரைப்படத்தில் நடிக்க போகிறாரு. இந்த படத்தை பற்றி லேட்டஸ்ட்டாக ஒரு தகவல் கிடச்சிருக்கு. கமல்ஹாசன் இப்போது இந்தியன் 2 படத்தில் நடித்து முடிச்சிருக்கிறாரு. இந்த படம் ஜூலை மாதம் வெளியாக இருக்குது. இதையடுத்து மணிரத்னத்தினுடைய தக்லீஃப் திரைப்படத்திலையும் நடிச்சிட்ருக்கிறாரு. இந்த படத்தை முடித்த பிறகு ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் அன்பறிவு இயக்கக்கூடிய ஒரு படத்திலையும் நடிக்க போகிறாரு கமல். இந்த படத்தின் மூலம் பிரபலமான ஸ்டண்ட் மாஸ்டர்களான அன்பறிவு இயக்குநர்களாக அறிமுகமாக போகிறாங்க. கமலனுடைய 237வது படமாக உருவாக போகிற இந்த படத்தை பற்றின தகவல் ஒன்று சமீபத்தில் வெளியாகியிருக்கு. அதாவது இந்த படம் முழுக்க முழுக்க ஆக்ஷனை மையப்படுத்தி தான் இருக்க போதான். ஹாலிவுட் தரத்தில் உருவாக போகிற ஒரு ஆக்ஷன் படமாக இது இருக்கும் அப்படின்னு தகவல்கள் வெளிவந்திருக்கு. தக்லீஃப் படத்தை முடிச்சுட்டு கமல்ஹாசன் அன்பறிவு பட வேலைகளை துவங்குவார் அப்படின்னே தெரியுது. விக்ரம் திரைப்படத்தில் ஸ்டண்ட் இயக்குநர்களாக பணியாற்றினவங்க தான் அன்பறிவு மாஸ்டர்ஸ். அந்த படத்தில் அவர்களுடைய வேலையை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன கமல் தன்னை இயக்கக்கூடிய வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த அறிவிப்பு வந்த உடனே இந்த படம் கண்டிப்பாக ஒரு தரமான ஆக்ஷன் படமாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டது. அதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படமாகவே உருவாக போகிறதா தகவல்கள் வெளிவந்திருக்கு. ஹாலிவுட்டில் வெளியான ஜான்விக் படங்களை போல இந்த படமும் இருக்கும் அப்படின்னு கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்பட்டுருக்கு. பொதுவாகவே தான் நடிக்கக்கூடிய படங்களில் டூப் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர் தான் கமல்ஹாசன். இதுவரைக்கும் அவர் நடித்த படங்களில் ரொம்பவே ரிஸ்க்கான சண்டை காட்சிகள்லையும் டூப் போடாமல் நடிச்சிருக்கிறாரு கமல். ஜான்விக் சீரீஸ் போல் முழுக்க முழுக்க ஆக்ஷன் படமாக உருவாக போகிற கமல்ஹாசன் 237 திரைப்படத்தில் கமல் ரிஸ்க் எடுக்க போவதை பற்றி தான் கோலிவுட் வட்டாரத்தில் இப்போது பேசிகிட்ருக்கிறாங்க. உலக நாயகன் கமல்ஹாசன் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விக்ரம் திரைப்படத்தில் சமீபத்தில் நடித்து முடிச்சிருந்தார். நடுவில் 4 வருஷமாக படங்களில் நடிக்காமல் இருந்த கமல் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் விக்ரம் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடிக்கதாக அறிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் சார்பாக கமலை இந்த படத்தை தயாரிக்கவும் செஞ்சிருந்தார். கடந்த 2022 ஜூன் மாதம் வெளியான இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அது மட்டும் இல்லாமல் வசூலிலும் மிகப்பெரிய சாதனையை படைச்சிருந்தது. இந்த படத்தின் மூலம் கமல்ஹாசன் ஒரு தரமான கம்பேக் கொடுத்துருந்தார். அதை தொடர்ந்து தான் புது உத்வேகம் பெற்ற கமல்ஹாசன் தொடர்ந்து பல படங்களில் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறாரு. கமலினுடைய தக்லீஃப் படத்திலிருந்து அன்பறிவு மாஸ்டர்ஸ் இயக்க போகிற அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் இப்போ இருந்தே எக்கச்சக்கமாக அதிகமாயிட்டிருக்கு.